பராசக்தி ஹீரோடா சிவாஜி, பேரை கேட்ட உடனே சும்மா அதர்றது இல்ல. என்னப்பா இந்த டீக்கும் காஃபிக்கும் என்ன வித்தியாசம்? டீக்கும் காஃபிக்குமா? ஆமா,
நைட்டு கண் முழிச்சு வேலை செய்யணும்னா காஃபி, ஓகே. காலையில பிரிஸ்கா எனது திக்கா இருக்கணும்னா டீ, ஓகே. இன்னொன்னு இருக்கு, அது என்னது? காலையில எந்திரிக்கதான் இல்லைனா பால் தானே. எங்கள் வீடுகளில் இருக்கும் அனைத்து காட்சிகளையும் காமெடிக்காக மட்டுமே என்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். ஹலோ அண்ணா, நீங்க எத்தனாவது? நான் 8வது படிக்கிறேன். ஏன் என்ன? ஏன்னா நீங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்டா? நான் தான் இருக்கேனே ஃபர்ஸ்ட். எனக்கு எல்லா வேடியும் படிக்க தெரியும், ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச தெரியும். அப்படியா? எனக்கு இந்த வார்த்தைகள் கொஞ்சம் டவுட்டு, கொஞ்சம் படிச்சு சொல்லித்தாங்களேன். இதுவா ரொம்ப சாப்ப மாட்டு? ஜி ஓ ஓ ஜி எல் இ குலு குலு. இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக இல்லை, வெறும் காமெடிக்கு தான். நன்றி. என்ன புடிச்ச கோடி பேர் காட்டா வெளியில முடிஞ்சத்தோட சொல்ற பாப்போம். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சைக்கிள் பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னமும் மஞ்சள் எல்லாம் போட்டு மந்திரெல்லாம் போட்டு ஒரு 20 ரூபாய் எடுத்தேன். 20 ரூபா அடிச்சாது பாடுறா ஜாக் பாட்டுன்னு சொல்லி அந்த அக்காட்ட அவரோட மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வெயிலுக்கு நல்லா வந்து கால் வலிச்சனால ஸ்டைலாக அப்படியே சைக்கிளில் உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துருத்த விட சும்மா இல்லாமல் திமிரு பிடிச்சி போய் நான் தான் வீரன் சொல்லி வந்து வரட்டேன்.
ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டீச்சர் வந்து ஒரு மெழுகுவத்தி மாதிரி அவங்க எரிஞ்சு மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாங்க. ஹாப்பி தீபாவளி நண்பா. ஹாப்பி தீபாவளி. இதுக்குலாம் போகணும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வேற பேச சொல்லுவோம், ஆனால் அது போகாமல் தெரியும். ஏன்னா பெரிய சொல்லுங்க எஸ்பியா ஃபேமிலி வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்தது, அவங்களுடைய அமல் நம்பிக்கை இருக்கு. நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெயினாக சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் என்னால் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக வர முடியாது. ஒரு தீபாவளி ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். Happy Diwali, folks. நீ வெட்டியாதான் இருப்ப தெரியுமா, சும்மா கோச்சிக்காரா கோச்சிக்கிட்டியா? இல்ல எனக்கு வேலை இருக்கு, எழுதுற வேலை. அதான் உனக்கு சூடு சொன்னா நீ ஏன் கோச்சிக்கு போறான் இல்லையா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுல நீ வீடியோ பண்ண கண்டே போவோம்
ஸ்கிராச் அட்டாக். இப்போ இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா அது வாட்டர் டைப்பு, நம்மளது ஃபயர் டைப்பு. வாட்டர் டைப்போட மோதுனா ஃபயர் டைப்புக்கு தான் அடி பயங்கரமாக போவோம். அவன் சொல்ற சத்தியா இந்தா கொசு மரத்தை அடிச்சு விட்ற, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, கேள்வி பாட்டிமா நல்லா இருக்கீங்களா? இப்போ இன்னைக்கு ஐயோ இந்த பக்கம் போமா. ஏய் ஏடா ஏய் கேமரா டேய், இங்கேயுமா வந்து கேமரா வச்சிருக்கீங்க டேய், பிக் பாஸ் சீசன் 6 ஆரம்பிச்சதுதான் சரி இங்கேயுமாடா. ஐயோ இவங்க இருக்க தாங்க முடியல ஐயா, இங்கே கூட கேமரா தூக்கி வச்சிருக்கீங்க, இது என்னது கன்க்ளூஷன் ரூமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.